ஹாய், இன்னைக்கு நம்ம அடுத்த ரெண்டு செட் ஆஃப் டூல்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்த ரெண்டு செட் ஆஃப் டூல்ஸ்ன்றது மொத்தம் 8 டூல்ஸ். மொத்தம் 8 டூல்ஸுமே ரொம்ப ஈஸி தான், எதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஈஸியாக நீங்கள் அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பென் டூல். பென் டூல்னா ஆஸ் யூஷுவல் எப்போ எப்படி ஒரு பென் டூல் யூஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த பென் டூலும் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் ஒரு பாயிண்ட் வரைஞ்சிப்பீங்க. இப்படி ஆக்சுவலாக பேத் எனேபிள்டாக இருக்குது. பேத் எனேபிள்டுனா நீங்கள் இப்போ ஒரு பாயிண்ட் வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி லைன் மாதிரி பாத் மாதிரி வந்துடும். இன்னொரு பாயிண்ட் வரைஞ்சி இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா அடுத்த பேத் உருவாகும். இந்த ரெண்டு பேத்துக்கும் நடுவில் வரைகிற லைன் தான் உங்களோட ஒரிஜினல் லைன். இதுதான் உங்களோட பேத் டூல். அப்புறம் வந்து ஷேப் ட்ரையாங்கிள் அப்படின்னு, சாரி, ஷேப் லேயர்னு ஒரு இன்னொரு டூல் இருக்குது, அதே பென் டூலில். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வரைய வரைய அதே மாதிரி பார்த்து உருவாகும். பார்த்து உருவாகிற இடத்துலலாம் வந்து உங்களுக்கு கலர் வரும். நீங்கள் என்ன கலர் டிஃபால்ட்டாக பண்ணியிருக்கீங்களோ, இப்போ பிளாக் பண்ணுறதுனால இப்போ பிளாக் கலரில் வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரீடம் பென் டூல். ஃப்ரீடம் பென் டூலாக நீங்கள் ஆர்டினரியாக சும்மா வரைகிறது இதுதான் ஃப்ரீடம் பென் டூல். இதுக்கும் உங்களுக்கு ஷேப் லேயர் இருக்குது, அப்புறம் வந்து பேத் ஓரியன்ட் இருக்குது. பேத் ஓரியன்ட்னா அதுவும் ஃப்ரீடம் பென் டூல் தான். இந்த மாதிரி நீங்கள் அதுவே வந்து ஜாயின் ஆகிக்கும். இதுதான் பேத் ஓரியன்ட் பென் டூலு. லைக் இப்போ நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிங்க, அதுக்கப்புறம் இன்னொரு லைன் வரைஞ்சிட்டு இப்படி விட்டிங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஜாயின் ஆகிக்கும் ஸ்டார்டிங் லைனோட. இதுதான் உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் பென் டூல் வித் பேத் ஓரியன்ட். அடுத்து வந்து உங்களுக்கு ஆட் ஆன்கர் பாயிண்ட். ஆட் ஆன்கர் பாயிண்ட்னா இப்போ நீங்கள் வரைஞ்சி முடிச்சிட்டிங்க, இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னா ஆட் ஆன்கர் பாயிண்ட் போயிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து இப்படி இழுத்துக்கலாம். இதுதான் ஆட் ஆன்கர் பாயிண்ட், பார்த்தீங்களா? இப்படி இழுத்துக்கலாம். இதெல்லாம் தான் ஆட் ஆன்கர் பாயிண்ட். அப்புறம் வந்து டெலிட் ஆன்கர் பாயிண்ட். டெலிட் ஆன்கர் பாயிண்ட்னா இப்போ நான் வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டேன், இது நான் வந்து சரி தப்பாக எழுதிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதே இடத்துல போய் கிளிக் பண்ணிட்டு அந்த ஆன்கர் பாயிண்ட்டை போய் கிளிக் பண்ணுங்கள், டெலிட் ஆயிரும். இதுதான் டெலிட் ஆன்கர் பாயிண்ட், பார்த்தீங்களா? டெலிட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து கன்வெர்ட் பாயிண்ட் டூல். கன்வெர்ட் பாயிண்ட் டூல்னால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பாயிண்ட் இருக்குன்னா இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து ஆர்டினரியாக கன்வெர்ட் ஆயிரும். லைக் இப்போ வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிரும். இதுதான் கன்வெர்ட் பாயிண்ட் டூல். இப்போ இது காமிக்கிறோம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன், ரைட்? இதுதான் உங்களுக்கு கன்வெர்ட் பாயிண்ட் டூல். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்னா, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் அண்டூ பண்ணிக்கலாம். இந்த லேயரே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த லேயர் டிலீட் பண்ணிடலாம் போயிட்டு. அந்த லேயரை கிளிக் பண்ணி டெலிட் ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த லேயர் டிலீட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டூல். டெக்ஸ்ட் டூல்னா இது வந்து டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட் டூல்லேயே உங்களுக்கு வந்து ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் டூல் இருக்குது. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணலாம், வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மூவ் டூல் யூஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஓகே, இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன எந்த மாதிரியான டெக்ஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் திரும்ப டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கர்சர் வரும். கர்சர் வந்தோடனே நீங்கள் கண்ட்ரோல் ஆர் கமாண்ட் ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏ ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்குது, ஃபார்மேட்ஸ், சாரி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபான்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டைல் இருக்குது, ஃபான்ட் ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபான்ட்டு சைஸஸ், அதுக்கப்புறம் கிறிஸ்ப்பு. இது நீங்கள் வேர்டில் எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து ஃபோட்டோஷாப்பில் தான் இருக்கும். ஷார்ப்னா ஷார்ப்பாக இருக்கும், பார்த்தீங்களா? ஷார்ப் ஆகிடுச்சு. அதே நீங்கள் கிறிஸ்ப் போட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். ஸ்ட்ராங் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அது எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிரும். அப்புறம் ஸ்மூத் போட்டிங்கன்னா எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஸ்மூத் ஆகிரும். இதுதான் உங்களுக்கு டெக்ஸ்ட் டூல். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வெர்டிக்கல் டைப் டெக்ஸ்ட் டூல்னால் வந்து அடுத்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதுதான் வெர்டிக்கல் டைப் டெக்ஸ்ட் டூல். இதுதான் வெர்டிக்கல் டைப் டெக்ஸ்ட் டூல். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஹாரிசோண்டல் டைப் மாஸ்க் டூல் அப்படின்னா
இந்த மாதிரி வந்துடும். இதான் மாஸ்க் டூல். ஓகே, அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மட்ஸ்லாம் மாற்றலாம். நான் உங்களுக்கு இதெல்லாம் லேயர்ஸ் அண்டர் லேயர்ஸில் வரும், இதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். இதே மாதிரி உங்களுக்கு வெர்டிக்கல் டைப் மாஸ்க் டூலும் இருக்குது. அதுக்கப்புறமா பேத் செலெக்ஷன் டூல். பேத் செலெக்ஷன் டூல் உங்களுக்கு கிடைச்சி அப்புறமா சொல்லித்தரேன், ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டூல். இப்போ நீங்கள் இது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது சொல்லித்தரேன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஷேப் டூல். ஷேப்ஸ் டூல்ஸ்னால் ரெக்டாங்கிள் டூல், ரவுண்ட் ரெக்டாங்கிள், இந்த மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் இதில் வந்துடும். இதுதான் உங்களுக்கு ஷேப் டூலு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். தேங்க்யூ, பாய்.